ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். லூக்கா நற்செய்தி நூல் 22:32 வாசிக்கிறேன். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீடனான பேதுருவுக்கு நேராக சொல்லுகிற வாக்கியமாக வேதாமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த லூக்கா 22:31-32 நீங்கள் கவனமாய் வாசித்து பாருங்கள். அதிலே லூக்கா 22:31 வருகிறது, பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்கிறார். அருமையானவர்களே, இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்ன? உங்கள் சகோதரரை நீங்கள் ஸ்திரப்படுத்துங்கள், அல்லது உங்கள் சகோதரரை திடப்படுத்துங்கள் என்று சொல்லலாம். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் பேதுருடைய வாழ்க்கையை நன்றாக அறிந்திருந்தார். அவருடைய கடந்த காலத்தை அறிந்த ஆண்டவர், நிகழ்காலத்தை அறிந்த ஆண்டவர், எதிர்காலத்தை அறிந்து கொண்ட ஆண்டவர் அவனுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்கிறார். பேதுருடைய வீழ்ச்சியை குறித்து அவர் சொல்கிறார். பேதுருடைய வாழ்க்கையிலே எதிர்காலத்திலே ஏற்பட போகிற வீழ்ச்சியை குறித்து சொல்கிறார். அந்த வீழ்ச்சியிலே அவன் எழுந்திருந்து அவன் தன் சகோதரரை ஸ்திரப்படுத்துகிற பணியை செய்வான் என்பதை கூட அவர் அங்கு தீர்க்கதரிசனமாய் சொல்கிறார். அருமையானுள்ளே, என்னுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை நம்முடைய ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். நம்முடைய பலம், நம்முடைய பலவீனம் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய எதிர்காலத்தினுடைய ஒவ்வொரு வினாடிகளையும் அவர் அறிந்த ஆண்டவராயிருக்கிறார். பேதுரு தன்னுடைய வாழ்க்கையிலே சொன்ன ஒரு காரியம் என்ன? ஆண்டவரே, காவலானால் சரி சாவானால் உமே பின்பற்றுவேன் என்றார். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்காதபடி தன் சுயத்தின் மேலே அவன் நம்பிக்கை வைத்து வாழ்ந்த ஒரு மனிதன். ஆகவேதான் ஆண்டவர் அந்த இடத்திலே அவனுக்கு சொல்கிறார், இதோ சாத்தான் உன்னை சுளவிலே புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்று சொல்கிறார். ஆகவே இந்த எதிர்காலத்திலே அவனுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற அந்த ஆவிக்குரிய போராட்டமானது யாராலே உருவானது என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். அருமையானுள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த வசனத்திலிருந்து மூன்று காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதல் காரியம் என்ன? பேதுருவுக்கு ஆண்டவர் கொடுத்த கடமையை அங்கு சொல்லப்படுகிறது. பேதுருவுக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் என்ன? நீ ஸ்திரப்பட்ட பிற்பாடு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. ஆங்கிலத்திலே அது புளூரலிலே வருகிறது, சகோதரர்கள் என்று வருகிறது. நம்முடைய தமிழ் வேதாமத்திலே சகோதரர் என்று வருகிறது. அருமையானவர்களே, பேதுருவுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு கடமை என்ன? அவனுடைய வாழ்விலே ஸ்திரப்பட்ட பிற்பாடு, திடப்படுத்தப்பட்ட பிற்பாடு, அல்லது அவனுடைய வாழ்க்கையிலே சோதனையிலே எழுந்த பிற்பாடு அவன் தன்னோடு இருக்கிற சகோதரர்களை அவன் திடப்படுத்த வேண்டும், ஸ்திரப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கடமையை கொடுக்கிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு கடமை என்ன? நம்முடைய வாழ்விலே நாம் ஸ்திரப்படும் பொழுது நம்மை சுற்றிலும் இருக்கிற ஆண்டவருடைய அடியார்களாகிய சகோதர சகோதரிகளை ஸ்திரப்படுத்துகிற பணியிலே ஈடுபட வேண்டும். இதுதான் பேதுருவுக்கு தேவன் கொடுத்த ஒரு அருமையான கடமை. ரெண்டாவது, பேதுருவுக்கு இந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு அவனிடத்திலே காணப்பட வேண்டிய குவாலிஃபிகேஷன், தகுதி என்னவென்றால், நீ ஸ்திரப்பட்ட பிற்பாடு. ஆகவே ஸ்திரப்பட்ட பிற்பாடு நீ மற்றவர்களை ஸ்திரப்படுத்து என்கிற வார்த்தை வருகிறது. என்னுடைய வாழ்க்கையிலே வெற்றி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொருவனுக்கு எவ்வாறு அவர்களை திடப்படுத்த முடியும் என்கிற ஒரு கேள்வியை நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் என்ன? உன்னை நீ ஸ்திரப்படுத்து, உன்னை உறுதிப்படுத்திக் கொள், உன்னுடைய வீழ்ச்சியிலிருந்து எழுந்துகொள், உன் வீழ்ச்சியிலே காரணத்தை கண்டுபிடித்து அதை மேற்கொண்டு எழுந்து ஆண்டவருக்காக பயன்படுகிற நிலையிலே முன்னேறி வா என்கிற பொருளிலே அவர் சொல்கிறார். முதலாவதாக,
ஆண்டவர் பேதுரு கொடுத்த கடமை என்ன? அவன் மற்றவர்களை ஸ்திரப்படுத்த வேண்டும். அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற தகுதி என்ன? அவன் ஸ்திரமற்ற நிலையிலே அந்த பணி அவன் செய்ய முடியாது. அவன் ஸ்திரமான பிற்பாடு மற்றவர்களை திடப்படுத்த வேண்டும். ஆகவே ஸ்திரம் என்கிற அல்லது திடமாய் நிற்கிற அந்த நிலைதான் ஆண்டவர் அவனிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு தகுதியாக இருக்கிறது. மூன்றாவதாக, இந்த கடமையின் மூலமாய், இந்த தகுதியின் மூலமாய், இந்த பேதுருடைய வாழ்விலே வருகிற ஆசீர்வாதம் என்ன? அவன் மூலமாய் மற்றவர்கள் ஸ்திரப்படுகிறார்கள். பேதுருடைய வீழ்ச்சி, பேதுரு ஆண்டவரை தெரியவே தெரியாது என்று சொன்ன வார்த்தைகள் அநேக சீடர்களை அல்லது அநேக மற்ற அப்போஸ்தலர்களை வேதனைப்படுத்தியிருக்கலாம். ஆனால் இதே பேதுரு அவன் எழுந்து ஆண்டவருடைய அன்பினாலே புதுப்பிக்கப்பட்ட பிற்பாடு, பரிசுத்த ஆவியானவராலே ஆளப்பட்ட பிற்பாடு, அவனுடைய வாழ்க்கையிலே அவன் மற்றவர்களை ஸ்திரப்படுத்துகிற பணியிலே அவன் ஈடுபட்டான். அவனுடைய திருப்பணியின் மூலமாய், அவனுடைய எழுத்துகளின் மூலமாய், அவனுடைய போதனைகள் வழியாக மற்றவர்களை அவன் ஸ்திரப்படுத்துகிற அந்த பணியிலே ஈடுபட்டான். அதன் மூலமாக மற்றவர்கள் திடப்படுத்தப்பட்டதை நாம் திருமறையிலும் வரலாற்றிலும் காண முடிகிறது. அருமையானுள்ளே, இந்த லூக்கா 22 அதிகாரத்திலே அங்கே 31-32 வாசித்து பாருங்கள். கோதுமையை சுளையிலே புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு வெளிப்படுத்துகிறார். ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல், எந்த சாத்தானுடைய வல்லமையும் என்னையும் உங்களையும் தொட முடியாது. அங்கே யோபினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் யோபினுடைய வாழ்விலே அனுமதித்தாரே, அதே போல இங்கு அனுமதிக்கிறார். இதிலே எனக்கு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வசனம் வருகிறது. லூக்கா 22:32 பாருங்கள். நானோ உன் விசுவாச ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். அருமையான என் சகோதர சகோதரியே, உங்களுடைய மனைவியின் ஜெபம் அல்ல, அல்லது உங்கள் கணவனின் ஜெபம் அல்ல, அல்லது உங்கள் போதகரின் ஜெபம் அல்ல, அல்லது என்னை போன்ற ஒரு ஊழியருடைய ஜெபம் அல்ல. எனக்காக தன்னையே கொடுத்த தேவகுமாரனாகிய இயேசுவினுடைய ஜெபம் எவ்வளவு வலிமை உள்ளது என்பதை நான் நம்ப வேண்டும். பேதுருவுக்காக அவன் ஜெபித்தானோ தெரியாது, மற்றவர்கள் ஜெபித்தார்களோ தெரியாது, ஆனால் அங்கே கர்த்தராகிய இயேசுவானவர் சொல்கிறார், நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்கிற ஒரு பதமானது ஒருவேளை கடந்த காலங்களிலே வருகிறது. ஆகவே அவனுக்காக அவர் வேண்டிக் கொள்கிறார். அந்த வேண்டிக் கொண்ட ஜெபத்தின் பலன் என்ன? அவன் வீழ்ச்சியிலிருந்து எழுந்திருக்கிறான், ஆண்டவராலே மறுபடியுமாக பயன்படுத்தப்படுகிறான், திருச்சபையை நடத்துகிற நல்ல ஒரு தலைவனாய் மாறிவிடுகிறான். ஒரு காரியத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். ஒருவேளை எனக்காக யார் ஜெபிப்பார்கள்? எனக்காக ஒரு ஜெபக்குழு இல்லையே, எனக்காக தேவசமத்தில் பிரார்த்திக்கிற ஒரு வேண்டுதல் பண்ணுகிற ஒரு குழு இல்லையே, கூட்டம் இல்லையே, திரள் மக்கள் இல்லையே என்றெல்லாம் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். மற்றவருடைய ஜெபம் உண்மை உள்ளதுதான், மற்றவருடைய ஜெபம் ஊக்கம் உள்ளதுதான், மற்றவர்களுடைய ஜெபம் நமக்கு மிக தேவைதான். ஆனால் அந்த ஜெபங்களை காட்டிலும் நமக்காக தன்னையே சிலுவையிலே கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவர் பிதாவின் வலவாசத்தில் வேண்டுதல் செய்கிறாரே, அந்த ஜெபம் எவ்வளவு வலிமை உள்ளது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆகவே ஸ்திரப்படுத்த ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆகவே பேதுருவுக்கு தேவன் கொடுத்த கடமை என்ன? மற்றவர்களை ஸ்திரப்படுத்துகிற பணி. பேதுருவுக்கு அதற்குரிய தகுதி என்ன? அவன் ஸ்திரமற்ற நிலையிலிருந்து ஸ்திரப்படுகிற நிலைமைக்கு கடந்து வர வேண்டும். அதனுடைய ஆசீர்வாதத்தினுடைய தன்மை என்ன? அவனாலே, அவன் எழுத்தினாலே, அவனுடைய திருப்பணியினாலே அநேகர் அவங்க திடப்படுத்தப்பட்டதை நாம் வாசிக்க முடிகிறது. இன்றைக்கும் அவனுடைய எழுத்துகள் 1 பேதுரு 2 பேதுரு மூலமாய் நாம் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் என்னையும் உங்களையும் திடப்படுத்துகிறது. நாம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போமா? ஜெபிப்போம். அன்பின் பிதாவே,
இந்த நல்ல செய்திக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். பேதுருவுக்கு சொன்ன அதே வார்த்தையை எனக்கு நேராக எங்களுக்கு நேராக நீ சொல்கிறீர். நீ ஸ்திரப்பட்ட பிற்பாடு மற்றவளை ஸ்திரப்படுத்து என்று சொல்கிறீர். எவ்வளவு காலங்கள் விழுந்து விழுந்து எழுந்து எழுந்து அப்படி நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு ஸ்திரமான ஒரு ஆன்மீக வாழ்க்கையை தாரும், ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை தாரும். அந்த வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு பிற்பாடு அநேகரை திடப்படுத்துகிற அந்த திருப்பணியில் ஈடுபட உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஸ்திரமற்ற மக்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பார்களானால், ஸ்திரமான வாழ்வுக்காக ஜெபித்து கொண்டிருப்பார்களானால், அவர்களை தொடுவீராக, அவர்களை பலப்படுத்துவீர்களாக, அவர்களை ஸ்திரப்படுத்தி அவர்களை மூலமாய் மற்றவர்கள் ஸ்திரப்படுத்தக்கூடிய ஒரு கிருபியை தாரும். எங்கள் சோதனைகள் வேதனைகள் காலங்களிலும் எங்களுக்காக ஜெபிக்கிற உயிர்த்தெழுந்த ஒரு இயேசுவானவர் எங்களுக்கு இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.